ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழம்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கேரளா சைடு தாங்க நேந்திரம் பழம் வச்சு செய்வாங்க. நம்ம ஊர் சைட்லலாம் நேந்திரம் பழம் கிடைக்காதுங்க, ஸோ அதனால் நம்ம பூவம் பழம்லேயே செய்யலாம். நம்ம ஊர் சைடில் வந்து தேன் வாழை கற்பூரவல்லின்ற பழம் வந்து கிடைக்கும், அதில் கூட செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட் எங்களுக்கு கிடைக்கல, ஸோ அதனால் பூவம் பழத்துலேயே செய்கிறோம். இப்போ லாக்டவுனாக இருக்கனால ஓகே, இப்போ ஒரு வாழைப்பழத்தை இது மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது மாதிரி. ஸோ இது மாதிரி நீல வாட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப் கரெக்டாக வரல, ஸோ அதனால் இதை மூணுலேயே செஞ்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இதில் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மூணு ஸ்பூனுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சோடா மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணி மாதிரி பெய்யக்கூடாது. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், பட் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃபர் ஆகும், அவ்வளோதான். இப்போ நம்மளோட வாழைப்பழத்தை இதோட டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான். இது மாதிரி நல்லா டிப் பண்ணி விட்டுடலாம். எண்ணெயை கொஞ்சமாக மிதமான சூட்டில் விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் பொறிச்சிட வேண்டியது தான். எண்ணெயோட சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா வாழைப்பழம் அப்படின்றதுனால நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் சூடு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு பக்கத்துலேயே இருந்துட்டு திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதாங்க நம்மளோட பழம்பொரி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா பூவம்பழம் அப்படின்றதுனால கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்க தான் செய்யும். நீங்கள் தேன் வாழை அதாவது கற்பூரவல்லி அப்படின்ற வாழைப்பழத்தில் செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் கவிஷ் குட் கிச்சனுக்கு